Hi friends, I am going to talk about this beautiful pop-up house. This is a living room. This is the kitchen. This is the bedroom. இது பாத்ரூம் அதுக்கப்புறம் ஷாம்பு அப்புறம் சோப்பு இந்த மாதிரி நம்ம இந்த நாலு ரூம்ஸும் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹால் ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு வந்து நான் 13x13 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி மூணு ஷீட்ஸ் கட் பண்ணியிருக்கேன் இதில் இந்த ஷீட்டில் மட்டும் கொஞ்சம் இப்படி கேப் விட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்ட முடியும் நான் இது மட்டும் டார்க் ப்ளூவாக செட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுருக்க இடத்துலலாம் அப்படி ஸ்கேல் வச்சு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை எடுத்து இதுக்கு மேலே வர மாதிரி இப்படி வச்சு ஒட்ட போகிறோம் க்ளூ போட்டுட்டு நீங்கள் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிப்போம் மடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே கீழே இது ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த டிப்பில் கரெக்டாக வர மாதிரி இங்கே கொஞ்சம் கீழேருந்து எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இங்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ இப்படி திறந்துட்டு இப்படி வச்சோன்னா கரெக்டாக இப்படி ஹால் மாதிரி இருக்கும் ஹாலுக்கு ஏற்றது மாதிரி இது வந்து ஃப்ளோர் இது ரெண்டுமே வால் இதை இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கலாம் இந்த லிவிங் ரூம் மாதிரி நான் இன்னும் ஒரு மூணு இதை பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்ரூமுக்கு அதுக்கப்புறம் இது வந்து கிச்சனுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பெட்ரூமுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சி கலர் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் நம்ம வந்து இது இப்படி செட் பண்ணுறதுக்கு இப்படி இப்படி தான் வைப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் காட்டுறேன் இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம இதில் செட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிவிங் ரூம்லேருந்து ஆரம்பிப்போம் இதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட் சோஃபா இந்த திங்ஸ்லாம் தான் நம்ம இதில் ஒட்டு போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோஃபா ரெடி பண்ணிடுவோம் இதுக்கு வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிப்போம் இதில் இந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார இடத்துக்கு இன்னொரு ஃபோல்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஃபோல்டு ஆனால் இதில் வந்து இப்படி பண்ணக்கூடாது இங்கே கீழே வந்து இப்படி பண்ணணும் அப்போ தான் இது ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா டைட்டாக இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிப்போம் இப்போ நம்ம இந்த இடத்துல க்ளூ போட போகிறோம் இப்போ இந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை இப்படி ஒட்ட போகிறோம் அதே மாதிரி நம்ம திருப்பியும் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இந்த வாலில் விட்டு போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேட் ஒட்டிடுவோம் ஃப்ளோரில்
அதே மாதிரி இந்த விண்டோவுக்கு இந்த இடத்துல இப்படி க்ளூ அப்ளை பண்ணி இங்கே விட்டு போகிறேன். நம்மளோட ஹால் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மேட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, அப்புறமா அடுப்பு, அதுக்கப்புறம் ஹேங்கர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஒட்டிடுவோம். இதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜு போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வாலில் ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹேங்கர் ஒட்டிடுவோம். இதுக்கு வந்து நான் மேலே இந்த இடத்துல மட்டும் போட்டிருக்கேன், இந்த துணியிலலாம் போடல. இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஓகே, நம்ம கிச்சன் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பாத்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு மேட்டு, அப்புறம் ஒரு டப், அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, ஃபேஸ் வாஷும் சோப்பும், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியும் வச்சுருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மிரர் செட்டை ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத் டப் வந்து போட்டோம். பாத் டப்புக்கு நம்ம அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நான் கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சோண்டு மட்டும் இது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்காக இது ஸ்பேஸ் விட்டுருக்கேன். நம்மளோட பாத் டப் ரெடி. இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம இதை இங்கே இப்படி ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல வந்து மேட் போட்டுக்க போகிறோம். இது பாத் டப் பக்கத்துலேயே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இந்த சோப் ஷாம்புலாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் ஒட்டிடுவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இந்த சோப்பும் ஷாம்பும் வந்து ஒட்டிப்போம். இதில் வந்து நான் இப்படி வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சோண்டு கேப் விட்டுருக்கேன் இது ஒட்டுறதுக்காக. அதில் வந்து லைட்டாக க்ளூ போட்டுட்டு இந்த இடத்துல ஒட்டிடுவோம். ஓகே, நம்ம பாத்ரூம் ரெடி. பெட்ரூமில் வைக்க வேண்டிய ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஒரு கபோர்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரேம்,
அப்புறம் ஒரே ஒரு சின்ன வெல்கம் மேட், அதுக்கப்புறம் ஒரு பெட்டு. நான் வந்து இந்த கபோர்டில் வந்து ஓப்பன் பண்ணி மூட்ற க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் செய்ய போகிறேன். கதவு இங்கே, அதுக்கப்புறம் இது இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணிப்போம். இப்போ வந்து இதில் இங்கே நடுவில் கட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல லைட்டாக ஃபோல்ட் பண்ணிப்போம். ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொன்றுலேயும் ஃபோல்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இங்கே க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே க்ளோ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, நான் இப்போ ரெண்டுத்தையும் ஒட்டிட்டேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல க்ளோ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பெட்டு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரேம் ஒட்ட போகிறோம். நான் இந்த இடத்துல ஒட்டுறேன். நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம், இங்கே கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெல்கம் மேட்டை இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பெட்ரூமும் ரெடி. அதுக்கப்புறம் லிவ்விங் ரூம், பாத்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன், இது எல்லாத்தையும் இது நாலுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்ட போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஒட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமை ஃபோல்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம். அது இதை ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாத்ரூம் எப்படியே ஃபோல்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து இப்படி விட்டு போகிறோம். கரெக்டாக வாலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இதை இப்படி ஒட்டிடுவோம். எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு விட்டுங்க. வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம லிவ்விங் ரூம் ஒட்ட போகிறோம். இங்கே நம்ம லிவ்விங் ரூம் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த லிவ்விங் ரூமையும் எடுத்து இப்போ ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து வாலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. நம்ம இதை இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிப்போம். இதுலேயும் எட்ஜஸ் வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க. மூணுத்துக்குமே எட்ஜஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மூணு இதுவும் இப்படி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கிச்சன் எடுத்து இந்த இடத்துல ஒட்டிடுவோம். ஓகே, நம்மளோட பாப் ஹவுஸ் ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம் ஓப்பன் பண்ணுவோம்.
பெட்ரூம்ல கபோர்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் பாத்ரூமில் டப்பை வந்து இப்படி இப்படி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இது இப்படி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணி விட்டுறணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து லிவிங் ரூம் லிவிங் ரூமில் வந்து இப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் கிச்சனில் ஃப்ரிட்ஜு இந்த இடத்துல கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் ஒட்டாதீங்க ஏன்னா அது வந்து இப்படி விரித்து வை மடக்கி விரித்து வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பாப் ஆஃப் ஹவுஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு